வந்து மயிலாடுதுறையில இருக்கிற பூம்புகார் படம், அங்க பீச், அப்புறம் வந்து மியூசியம், அதெல்லாம் இருக்கும். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காலைல கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது, பச்சை பசன்னு இருக்குது, சூப்பராக இருக்குதுல்ல. இது வந்து பூம்புகாருக்கு போகிற ஃபர்ஸ்ட் டார்ச். பூம்புகார் நுழை வாயில். இது வந்து செகண்ட் டார்ச், கடிகால் சோழன் தோரண வாயில். இந்த மாதிரி மொத்தமாக 7 ஆர்ச் வரும். இது வந்து 3 டார்ச் வந்துருச்சு. இது வந்து இளங்கோ அடிகள் தோரண வாயில். அடுத்தது கோவலன் தோரண வாயில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 4th ஆர்ச். அடுத்தது 5th ஆர்ச் வந்துருச்சு. இது வந்து கண்ணகி தோரண வாயில். அடுத்தது 6th ஆர்ச் வரும்போது இது வந்து மாதவி தோரண வாயில். அடுத்தது இன்னும் 1 ஆர்ச் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உள்ள பார்க்கிங்க்கு காருக்கு 10 ரூபீஸ் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஆர்ச் வந்துருச்சு. இது வந்து சிலப்பதி கார கயக்குட வாயில். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நேராக போனால் பீச் வந்துடும். அதுக்கு முன்னாடி சைடில் நிறையா கடைங்க இருக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டாய்ஸ் விற்கிது, அழகழகாக இருக்குதுல்ல. இங்கே பாருங்கள், பேக்லாம் விற்கிது, அப்புறம் செராமிக் பொம்மைலாம் விற்கிது. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொம்மைங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கலை கூடம். ஆனால் சாத்தி வச்சுருக்கோங்களே, நம்ம எப்படி போகிறது? இந்த கொரோனால தான் இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க. இதுக்குள்ளே கோவலன் கண்ணகி மகதவி சிலையெல்லாம் இருக்குது. அந்த சிலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். உங்களுக்கு என்ன கடுவாறு வேணாலும் கடிக்கும், அதுவும் சீப்பா.
அழுவாடு பார்த்துட்டு இருக்கும்போது பீச் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பீச் தெரியுதா? இதுதான் பூம்புகார் பீச். நல்லா வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை வெயிலில் வந்துட்டோம். ஆனால் காத்திருக்கிறதுனால ரொம்ப தெரியல வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யார் வந்தாலும் நிறைய கடுவாடு வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்களும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இங்கே தண்ணியை வந்து கல் ஒடிக்க அடிக்குது, அதனால தான் நாங்கள்லாம் தண்ணியில் இறங்க முடியல. வேறு எங்கே தண்ணி இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போய் கால் அடைக்கலாம். எல்லாருமே கல் மேலே தான் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இது குளிக்கிற இடம் போல இருக்கு, ஏன்னா அப்படிதான் படம் போட்டுருந்தது. இங்கே கடல் தண்ணி கால் நினைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனால இதையும் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டாங்க, தண்ணியே வேலை காணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபவுண்டன். இது எவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியுமா? ஆனால் எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. சரி வாங்க, உள்ளே என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாவ், எல்லாம் பப்பி குட்டிங்களா இருக்குதே. அவங்க அம்மா மட்டும் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவேன் விளையாடுறதுக்கு. வாவ், இந்த ஒயிட் பப்பி எவ்வளோ அழகாக நடக்குது. ஸோ கியூட்ல ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ்லியும் நடக்குது. ஏய் பயப்படாத, நான் ஒன்றும் செய்ய மாட்டோன்னே. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம். குளிச்சதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. வா, உள்ள அழகாக ஸ்டாச்சுங்களாம் இருக்குதே. இது வந்து முடியை காய வைக்கிற சிலை. இது வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிற சிலை. இது வந்து இப்பதான் குளிக்க போறாங்க அந்த சிலை. இது வந்து மேக்கப் பண்றது, இது வந்து மாலை போடுறது, அப்புறம் வந்து ட்ரெஸ் பண்ற சிலை. பிடிச்சிட்டோம்ல கால் நினைக்கிற இடத்த. தண்ணி சம்மச்சில்லுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ நான் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருப்பாருங்களே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே நேராக நடந்து போனாலும் அவங்களோட பீச் விடுது, கல் கல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அது மேலேயும் நம்ம ஏறி போய் கடல் தண்ணி பார்க்கலாம். இத்தனோண்டு ஆட்டுக்குட்டி இவ்வளோ நேரமாக நம்ம பார்க்கவே இல்லை. இந்த ஆட்டுக்குட்டி எவ்வளோ கியூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கியூட். இந்த ஆட்டுக்குட்டியை ஒரு வாட்டி தூக்கி பார்க்கலாம். ஐ, நான் சூப்பராக தூக்கிட்டேனே. சின்னதாக இருக்கு, ஆனால் வெயிட்டாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உனக்கு பசிக்குதா? இந்த பூவை சாப்பிட்றியா? ஐ, நீ பூவை சாப்பிட்டியா? நீ சாப்பிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிறையா பிடிச்சிட்டு வந்துருப்பேனே. எவ்வளோ பொறுமையாக அழகாக சாப்பிடுது. என் கூட வீட்டுக்கு வந்துடியா ஆட்டுக்குட்டி? வா ஆட்டுக்குட்டி, நான் இன்னொரு ஆட்டு உன்னை தூக்கி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தராங்க. அந்த மீன் 70 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 20 ருபீஸ்லேருந்து வறுத்த மீன் கிடைக்கும். நிறைய விதவிதமாக ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். பாய் பாய் கண்ணகி செல்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ பார்க்குறேன். இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதையும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சுட்ட சுட்ட பச்சி போட்டு வச்சுருக்காங்க. நாக்கு ஊடுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைட் ஹவுஸ் வழியாக வேறு பீச்சுக்கு போகப்படும். இங்கே பாருங்க, லைட் ஹவுஸ் தெரியுதா? இதுதான் பூம்புகார் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ்க்கு லிஃப்டே இல்லையா, படியில் தான் ஏறி போகணுமானால தான் நாங்கள் போகல. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிப்பாங்க. நம்மளும் போய் மீன் பிடிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரலாம். ஆனால் மீன்லாம் காலையில் மட்டும் தான் பிடிப்பாங்க. இப்போ பிடிச்சாங்கன்னா பார்த்துட்டு வரலாம். கடலோட அலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரைக்கும் அடிக்குது. நம்ம குளிக்கணும்னா இங்கே கூட குளிக்கலாம். ஆனால் இதுதான் ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாதான். இங்கே தான் எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இங்கே வந்து நல்லது கெட்டது எல்லா சங்கமும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க எத்தனை போட்டு நிற்குது, உங்களுக்கு தெரியுதோ? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு பூஜை பண்ணிகிட்ருக்கு. எங்கள் அம்மாவுக்கு கூட ஜாக்கெட் பிட்டு கொடுத்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காவேரி. தண்ணி நிறையா வந்ததுன்னா கடலில் சேரும். நம்ம போய் கொஞ்சம் காடை நினச்சிட்டு வரலாம். வாவிங்க பாருங்க, நாங்கள் ஒரு ஜெலிஃபிஷ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெலிஃபிஷ்லாம் சாப்பிடக்கூடாது, அது தொட்டால் ஜெலி மாதிரியே இருக்கும், கொலை கொலன்னு. இந்த பீச்சில் ஜெலிஃபிஷ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் தொட்டு பார்க்கலாம். ஜெலி மாதிரி இருக்குதுன்னா அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன போட்டு, நம்ம எப்படி இருக்குதுன்னு உக்காந்து பார்க்கலாம். இந்த சின்ன போட்டு கூட சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணியில் போடுறப்ப பயமாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மயிலாடுதுறையில் இந்த பூம்புகார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டன் அப்படிங்க. பாய், தேங்க்யூ, சீ அகைன். நான் உங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.